ஈரோட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் 9 பேரின் பர்ஸ் மற்றும் செல்போன் திருடப்பட்டது. கையில இருந்த செயின் காணுமே. இந்த ஸ்டேஜ் பிளாக் பண்ணி எல்லாம் செக் பண்ணா பர்ஸ் எடுத்துறாங்க. யாரோ வேண்டியதுல இருக்காங்க. சரி இப்போ பர்ஸ் காணோம். கட்சிக்காரன் நம்ம கட்டுப்பட இருக்கணுமா? இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க, உனக்கு தெரியாம செயின் எங்க போயிருக்காது. எடு, நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்து அர்த்தமா? ஈரோடு அருகே சோலாரில் பாஜக அரசின் 9 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. 9 ஆண்டு சாதனை, 9 ஆண்டு சாதனை. மற்றும் செல்போன் திருடப்பட்டது. அந்த கட்சியினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி முடித்ததும் பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிரமி. பலரும் மேடையில் ஏறி அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது தங்களது பர்ஸ் திருடப்பட்டு விட்டதாக அவர்கள் அண்ணாமலையிடம் தெரிவித்தனர். ஆட்ட களவாண்டவன கண்டுபிடிக்காம உடமாட்டன் சாமி. ஓ, உங்களுக்கு என்ன சாட்சி இருக்கு? இது என் ஆடு கடைசியா போட்ட புழுக்க. இந்த தகவலை ஒலிபெருக்கியில் அறிவித்த நிர்வாகி ஒருவர் மேடையில் இருக்கும் அனைவரையும் கீழே இறங்க விடாமல் சோதனை நடத்த வேண்டும் என்றார். மாற்றம்டா, 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 பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன்? நாளைக்கு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமாயிருடா. போலீஸ் இப்படி ஒரு கிரிமினல் வேலையை செய்யறான்னு என்ன காரி துப்பு வாங்கிடா. இந்த ஸ்டேஜ் பிளாக் பண்ணி எல்லாம் செக் பண்ணா பர்ஸ் எடுத்துறோம். யாரோ வெளியில இருக்கறாங்க. சரி இப்போ பர்ஸ் காணோம். வேலைக்கு போல கட்சிக்காரன் நம்ம கட்டுப்பட இருக்கணுமா சார்? நம்ம நிறைய நாள தேடிக்கிட்டு இருக்க டோட்டல் அக்யூஸ்ட் டீம் சார். ஏன் திருடன வாய்ப்பு கொடுக்குறான்? இல்ல இளைஞர், நீ வேலையை சுத்தி ரவுண்ட் பண்ணுங்க. நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. மகாராஷ்டிரால பாத்தீங்களா என்ன நடந்து சரத்பவா இருக்கு அவரோட எம்எல்ஏக்களுக்கு. அதே தான் இங்க நடக்கும் அப்படிங்கிறாரு. இது என்ன பெருமையா? அது இல்ல, எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். புறவாசல இல்ல, எப்படி போறது? பேக் டோர் வழியா வர்றதுல இன்னும் ஒரு பெருமை கிடக்குங்கிறது தெரியல. இதெல்லாம் ஒரு பெருமையா? இனிமே மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிச்சு நல்லா செஞ்சு வந்தீங்கன்னா பெருமையா நீங்க பேசலாம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது திமுக எம்எல்ஏக்களும் சரி கவுன்சிலர்களுக்கும் சரி அவங்களுக்கு ரெண்டு வீடு இருக்கும். இங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நாகரிகம் இருந்தது, அதெல்லாம் உடஞ்சுகிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. பார்த்தா பிஜேபி வார்ம்அப் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா வார்ம்அப் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நாகரிகம் இருந்தது, அதெல்லாம் உடஞ்சுகிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. பார்த்தா பிஜேபி வார்ம்அப் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா வார்ம்அப் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நாகரிகம் இருந்தது அதெல்லாம் உடஞ்சுகிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.